ஒருத்தர் சர்மஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவா, ஒருத்தர் காலமானா அவளோட அந்த பெருமையெல்லாம் குணாதிசயங்கள்லாம் ஏன் சொல்றது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவ போயிட்டாலும் அந்த சரீரம் போயிட்டாலும் அவளோட இந்த குணங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நாம அடாப்ட் பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுன்னு அதோட பெருமையை நாமெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்றது, அந்த குணாதிசயங்களை சொல்றது. குறிப்பாக காந்தியை பற்றி நாம் அவரோட தியாகம் சீலம் முதலான எல்லாத்தையும் நாம் கொண்டாடுறோம், அவரோட பக்தியை முக்கியமாக கொண்டாடணும் பெரிவா தான் சொல்கிறார். அதாவது ஒரு பொதுவாழ்வில் இருக்கிறவா குறிப்பாக அரசியலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்தி இருந்ததுனாலே அவளோட சுய வாழ்க்கையில் ஒரு நேர்மையான நன்னடத்தையோடு இருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான உதவி பண்ணும். ஏன்னா ஈஸ்வரன்னு ஒருத்தர் இருக்கார், அதுக்கு பயந்து நாம் நடக்கணும், தர்மம் அதர்மம் பாபம் புண்ணியம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நேர்வழியில் போக முடியும் இல்லையா. நமக்கு தோணினதை பண்ணுவோம், நம்ம இஷ்டப்படி இருப்போம், அப்போது நமக்கு அந்த சுயநலத்தினால என்ன ஆகிடும் அப்படின்னு நம்மளோட சௌக்கியம் நம்மளோட நலன்தான் முக்கியமாக இருக்கும், வேற எதை பற்றியும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்காது. அதுக்காக தான் பக்தியை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. அந்த மனுஷன் நேர்வழிப்படணும், மனுஷன் மனுஷனாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு நல்ல குணங்கள்லாம் வரணும்னா அதுக்கு பக்தியை முக்கியமாக சொல்கிறதுக்கு காரணம் அந்த பக்தி இருந்ததுனாலே, அந்த ஒரு பாப புண்ணியம் ஈஸ்வரன்ற பயம் இருந்ததுனாலே நமக்கு நம்ம வாழ்க்கையில் இஷ்டத்துக்கு போகாத ஒரு நேர்வழியில் போகிறாப்புல இருக்கும். இந்த காந்திகிட்ட நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது அவரோட எளிமை, அவரோட பக்தி, அந்த எளிமையும் பக்தியும் நாம் கடைபிடிக்கணும். அதற்காக தான் அந்த திருப்பி அந்த மறைவு செய்தியிலையும் இதெல்லாம் திருப்பி வலியுறுத்தி பெரிவா சொல்லியிருந்தா. அப்புறம் அந்த சாதுர் மாசத்தை முடிச்சுன்னு பெரிவா தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு திருப்பி யாத்திரையில் போகிறதே 1948 மாயவரத்தில் இருந்தா. மாயவரத்தில் இருக்கிறதே தேதியூர் சுப்பிரமணிய சஷில் அப்படின்னு ஒரு பெரிய மகா பண்டிதர், அவர் பக்கத்தில் உபன்யாசத்துக்காக அங்கே போயிருந்தார் மாயவரத்தில் இருந்தார். அப்படி இருக்கிறதே பெரியவா அங்கே இருக்கிறதுனால பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணி 1008 காணிக்க சமர்ப்பிச்சார். அதாவது அவர் அந்த உபன்யாசத்தில் என்ன வந்ததோ அது அப்படியே பெரியவாளுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அப்படின்னா 1948 1008 ரொம்ப பெரிய காணிக்க சம்பாவனை, அது தேதியூர் சஷிலுக்கு அப்படி தோணியிருக்கு பெரியவாளை பார்த்தோன்னு இப்படி காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு. அவரை எப்படி எல்லாம் கௌரவிக்கணுமோ பெரியவா கௌரவிச்சு அனுப்பிச்சா. அந்த வருஷம் கொச்சி மகாராஜாவுக்கு தரிசன கலாநிதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தா. எர்ணாகுளத்தில் விசேஷமாக தர்பார் நடந்தது, சதஸ் நடந்தது, அதில் மடத்துலேருந்து அதுக்குண்டான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் அனுப்பிச்சு பிரசாதங்களோடலாம் அதுக்குண்டான தக்க சன்மானங்களோடெல்லாம் அனுப்பிச்சு கொச்சி மகாராஜாவுக்கு தரிசன கலாநிதிங்கிற பட்டத்தை கொடுத்தா. எல்லாருமே ஆஸ்திகர்களாக தான் இருந்திருக்கார், நாடாண்ட ராஜாக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஆஸ்திகர்களாக இருந்திருக்கிறதுனால தான் பெரியவா அதெல்லாம் பாராட்டுறார். அப்புறம் 1949 வருஷம் சாதுர் மாசத்துக்காக திருடமருதூருக்கு வந்தா. மத்தியார்ஜுனம் அப்படிங்கிற உயர்ந்த க்ஷேத்திரம் அந்த திருடமருதூரில், இந்த 1949 1950 வருஷம் ரெண்டு வருஷத்து சாதுர் மாசமும் இந்த திருடமருதூர்லேயே தான் நடந்தது. முன்னமே பார்த்துருக்கோம் பெரியவாளோட மூதாதையர்கள்லாம் தாத்தா காலம் வரைக்கும் இந்த திருடமருதூரில் தான் வாசம் பண்ணியிருந்திருக்கா. இந்த இளையாத்தங்குடி பெரிவா அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி காமகோடி பீடத்தில் 65வது பீடாதிபதிகளாக இருந்தவர். அவர் அவதாரம் பண்ணினதும் இந்த திருடமருதூரில் தான், மத்தியார்ஜுனத்தில் தான். அவரோட பூர்வாசிரம பேரே மகாலிங்கம் அப்படிங்கிறது தான் பேர், பெரியவாளோட பரமேஷ்டி குரு. அப்படி இந்த திருடமருதூர் ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம், மகாலிங்க சுவாமி, பிருஹத் சுந்தர குஷாம்பிகா, பட்டினத்தார் அங்கேயே இருந்தார், பர்த்தஹரியார் அங்கேயே இருந்தார், ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவள் அப்படியே மகாலிங்கத்தோட ஜோதிஸ்வரூபமாக ஐக்கியமாயிட்டார். ஜோதிர் மகாலிங்கம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம் அந்த திருடமருதூரில் தான் 1949 வருஷம் பெரியவா சாதுர் மாசத்தை பண்ணினான். இந்த திருடமருதூரில் தான் பெரியவாளுக்கு பின்னால் சிஷ்யராக வரப்போ ஸ்ரீமத் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வேதாத்தியனம் பண்ணிடுது இந்த திருடமருதூரில். அப்படி பல சிறப்பு உண்டு இந்த திருடமருதூருக்கு. அந்த சாதுர் மாசம் 49 வருஷம் அங்கே இருக்கிறதே ஒரு அதிருத்திரம் பண்ணினான். முன்னமே பார்த்தோம் 1942 வருஷம்
உலக மகா யுத்தம் நடந்ததுனால அதில் வந்து உபாதைகள்லாம் போகணும், தோஷங்கள்லாம் போகணும், எல்லாருக்கும் சுபேட்சம் ஏற்படணும் அப்படிங்கிற ரெண்டு அதிருத்ரம். 1942 ஒன்று பூவனூரில், இன்னொன்று நத்தம்ங்கிற இடத்துல ரெண்டு அதிருத்ரம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ 49 திருடமருதூர்லேயும் ஒரு அதிருத்ரம் பெரிவா பண்ணினா ரொம்ப விமர்சையாக நடந்தது. அதில் பல வேத வித்வான்கள்லாம் கூடி கிட்டத்தட்ட 200 மேலே வேத வித்வான்கள்லாம் இருந்து பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அபூர்வமாக இருக்கும். அப்படி அதிருத்ரம் நடந்தது. அதில் இந்த திருடமருதூரில் போய் இருக்கிறதே, அந்த திருடமருதூரில் பல பக்தர்கள், அதில் சுந்தராம்பா அப்படின்னு ஒரு பக்தர், பரம பக்த பெரியவா, பிற்காலத்தில் தன்னோட பக்தா எப்பொழுதும் தன்னையே நினச்சின்னு இருக்கிறவா அப்படின்னு சொன்ன லிஸ்ட்டில் இந்த சுந்தராம்பாலும் ஒருத்தர். பின்னால் பிற்காலத்தில் பெரியவா ஒருத்தர்படி காசியில் போய் இருந்து காசியில் அந்த அம்மா காலமானா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காசியில் போனாலே அங்கே பிராணனை விட்டாக முக்தி அப்படின்னு சொல்கிறதுனால, மரணம் காசியில் ஏற்பட்டால் முக்தி அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சுந்தராம்பா அங்கே தான் இருந்தா. அப்படி ஒரு பெரியவா தன்னோட பக்தா லிஸ்ட்டில் பேர் சொன்ன ஒரு பக்த இந்த சுந்தராம்பா. பிஜி பால் நீலகண்டையர் அப்படின்னு இருந்தா, அவளோட வீடு, அவளுக்கு வாழலாம் உறவுகாரம், அவளோட உபச்சாரத்துக்காரலாம் அங்கே போயிருந்தா. இந்த சுந்தராம்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பெரியவா காலவேளையில் பிராதஸ்மரணையில் தன்னை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு 10 பேர் சொன்னேன், பெரியவா சொன்ன லிஸ்ட்டு. அதில் இவாள்லாம் ஒத்தர் அப்படின்னாக்க, எவ்வளவு பக்தி இருந்திருக்கணும், எவ்வளவு ஸ்ரத்த இருந்திருக்கணும், எப்படி உபாசிச்சிருக்கணும் பெரியவாளை. வயசான அம்மா, பெரியவாளை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா, அப்பப்போ வீட்டுக்கு கூப்பிட்றா, வீட்டுக்கு வரா. வந்திருக்கிறது பெரியவா பாதத்தில் ஸ்வர்ணத்தால் பாத பூஜை பண்ணினாலும் அந்த அம்மா. ஸ்வர்ணத்தை எப்படி வச்சுட்டுன்னா வெங்கலப்பானையில் வச்சுண்டு, வெங்கலப்பானை முழுக்கலும் ஸ்வர்ணம். அந்த காலத்தில் பவுன் காசெல்லாம் எப்படி வச்சுப்பானா, இந்த காலம் மாதிரி பேங்கா சேஃப்டியா லாக்கரா அது மாதிரிலாம் கிடையாதே, அவாவா வீட்டுக்குள்ளேயே தானே அங்கங்கே வச்சுருப்பா. அதில் இந்த அம்மா வெங்கலப்பானையில் பவுன் வச்சுட்டு பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணிடலாம் அப்படிலாம் இந்த அம்மாவை பற்றி சொல்கிற வழக்கம். இந்த சாதுர் மாசியத்தில் பாஷ்ய பாடம் நடக்கும், பிரம்மசூத்திர பாஷ்ய பாடம்லாம் நடக்கும். அதை விசாரம் வேதாந்த விசாரம் பண்ணும். இந்த 2 சன்னியாசியில் உட்காந்து சும்மா உட்காந்து இருக்க முடியாது, என்ன பண்ணுறது, அவளுக்கு எதானே உபயோகமாக தெரியணுமே, காரியம் நடக்கணுமே, அதனால் பாஷ்ய பாடங்கள் நடக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். இந்த பாஷ்ய பாடம் நடந்துருக்கு. பொதுவாக நமது சம்பிரதாயத்தில் இந்த அதிகாரி பேதங்கள்லாம் உண்டு. இவாவா தான் இன்னென்ன காரியங்களை பண்ணலாம், இவாவா இந்த காரியங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கலாம் அதிகாரி பேதம் உண்டு. இது எதுக்கு அப்படின்னா, ஒத்தருக்குத்தர் பரஸ்பரம் ஒரு விரோதம் வந்து, போட்டா போட்டி வந்து, பொறாம பொச்சரிப்பு வந்து, பெரியாதனால கஷ்டங்கள் வராத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னென்னார் இந்தெந்த காரியம் தான் பண்ணலாம், இன்னென்னார் இது எது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நியமிச்சுட்டாக்க, ஒத்தருக்கொத்தர் இன்டர்ஃபீரன்ஸ் இல்லாத, ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத, போட்டி பொறாமை இல்லாத, அமைதியாக காரியம் நடக்கும், எல்லாரும் சௌரியமாக இருக்கலாம். அதுக்காக தான் இந்த அதிகாரி பேதம் வச்சுது. அதை நாம் சரியாக புரிஞ்சுக்காத்தனால தான் என்ன ஆயிடுத்து, இந்த அதிகாரி பேதங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னா, எல்லாரும் யார் வேணால் எதை வேணால் அடையலாம் அப்படின்னாக்க, ஒத்தராலையும் ஒன்றையும் அடைய முடியாத போய்டுறது. அதில் ஏதோ ஊர் ரெண்டு பட்டு தான், ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறப்பல யாரோ ஒத்த ரெண்டு பேர் அதில் பெரிய பலன் அடைகிறாள். வழிய பொதுவாக பார்த்தா ஜனங்களுக்கு கஷ்டம்தான் மிஞ்சியிருக்கு. அதுக்காக தான் அதிகாரி பேதம் வச்சிருக்கு. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா என்னென்ன பண்ணக்கூடாது, வீட்டிலேயே இருக்கோம் அப்படின்னா அம்மா அண்ணா சமையல் பண்ணுறா, அப்பா அண்ணா வெளியில் போய் சம்பாதிச்சுன்னு வர, வேலைக்காரன்னா காரியங்களை மற்ற காரியங்களை பண்ணுறா அப்படின்லாம் இருந்தால் ஒரு அழகாக இருக்குது. அது இல்லாத யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தரும் ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டார். இப்போ இல்லையா, எல்லாரும் சேர்ந்து ஒரே காரியத்துக்கு போனால், அவர் பண்ணிட்டு வேணும் இவர் இருப்பார், இவர் பண்ணிட்டு வேணும் அவர் இருப்பார், நான் பண்ணால் எப்படி இருக்குது, நீ இதே காரியத்தை நீ பண்ணால் எப்படி இருக்குது, இந்த வேண்டாத கம்பேரிசன்லாம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டி வரும், சண்டை சச்சரவு வரும், அமைதி குலையும். அதனால் இவாவா என்னென்ன பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டா தானே ஒழுங்காக அழகாக நடக்கிறது. அப்படி தான் இந்த அதிகாரி பேதம். அதில் எதுக்கு இவ்வளவு தானே சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த நிகழ்ச்சியில் இந்த பாட்சிய பாடம் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த சுந்தராம்பாங்கிற அம்மா முள்ள ஒருத்தர் ரெண்டு பேர் பிடிச்சின்னு வர, வயசான அம்மா வரா பெரியவா கிட்டக்கு வரணும், தரிசனம் பண்ணும் அப்படின்ட்டு. அப்போ காலவேளையில் இந்த பாட்சிய பாடம் நடந்துட்டுருக்கிறதே என்ன பண்ணுவான்னா, இதில் ஸ்திரீகள் கேட்கப்படாது, அவளுக்கு இதில் அதிகாரம் கிடையாது அப்படின்லாம் ஒரு சம்பிரதாயம்.
அதனால இந்த கூட சன்னியாசிகள்லாம் இருப்பான். இந்த சாதுர் மாசத்துல பெரியவா மட்டும் இல்லை, பெரியவாரோட பல சன்னியாசிகள்லாம் அங்கேயே இருப்பா. சங்கல்பம் பண்ணிட்டு விரதத்தோடய இருப்பா. இந்த பாஷ்ய பாடங்கள்லாம் நடக்கும். அந்த யாரோ ஒரு சன்னியாசிகர், இந்த அம்மா வராதிங்க வராதிங்க வராது, கிட்ட வரப்படாது கிட்ட வரப்படாது, ஏன்னா பாஷ்ய பாடம் நடந்துட்டுருக்கு, இவன் அந்த அம்மா காதில் விழுந்துட போறதோ அப்படின்னு அவருக்கு யோஜனை போல இருக்கு. ஒரு சம்பிரதாயத்தை ஒட்டி வரக்கூடாது வரக்கூடாதுன்னு கத்தினார். பெரியவா அவரை தடுத்து நிறுத்தினான். பிசாதரு வரவ வரட்டும் அப்படின்னு சொல்லி அவளை வரண்ட கிட்டக்க வரச்சுன்னா வரத்தே பெரியவா சொல்றா, அவ தேவஹூதிடா அப்படின்னு. தேவஹூதி அப்படின்னு சொல்றா அப்படின்னா பெரியவா வாக்கால தேவஹூதி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் எடுத்து பார்த்தா தெரியும். தேவஹூதி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மகாத்மா அப்படிங்கிறது. கபிலருங்கிற கபில வாசுதேவனை பகவானை வயிற்றில் சுமந்து பெற்ற தாயாரா, பகவானுக்கு தாயாரா இருக்கக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சோ. நீங்க பார்த்தீங்கன்னா கபிலோபாக்கியான முழுக்களும் இந்த தேவகூதிக்கு தான் சுவாமி உபதேசம் பண்ணியிருக்கார். எப்படி இந்த பாஷ்யத்திலேயோ எதுலேயோ கீதையிலேயோ எதெல்லாம் வேதாந்தம் சொல்லியிருக்கோ, ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு வழி சொல்லியிருக்கோ, அத கபிலர் தன்னோட தாயாருக்கு தான் உபதேசம் பண்ணினார், பிரம்மோபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னா. அப்போ அவருக்கு தெரியாதா, கபிலருக்கு தெரியாதா, ஒரு ஸ்திரீகளுக்கு இதை சொல்லக்கூடாது வேதாந்தம் சொல்லாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியாதா? சொன்னார் அப்படின்னா அவளுக்கு அதுக்குண்டான யோக்கியதை இருந்திருத்துனால் அதை கிரகிச்சுக்கிற தன்மை அவளுக்கு இருந்துன்னா சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நமக்கு எல்லா யோக்கியதையும் இருக்கிறாப்பிலேயே தான் ஒரு பிரம இருக்கும். யாரானா ஏதாவது நம்மளை பண்ணக்கூடாதுன்னா, ஏன் எனக்கு என்ன குறைச்சல், நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் கேட்கக்கூடாது, நான் ஏன் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் உடனே ஆர்கியூ பண்ணுறோம், சண்டைக்கு போகிறோம். காரணம் நாமளே நாமளை பெருசாக நினச்சின்னுட்டோம். நமக்கு என்னமோ அந்த தகுதியெல்லாம் இருக்கிறாப்பிலையும் எல்லா தகுதியும் எல்லா யோகியதையும் இருக்குது அப்படின்னு நினச்சின்றதுனால யாரானா எதாவது பண்ணக்கூடாதுன்னா உடனே நம்ம கோபம் வருது. நாம் அப்படி ஒரு பாவம் இருக்கிறதுனால நமக்கு நிஜமாகவே தகுதி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம மனசாட்சி பூர்வமாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம்னா, அமைதியாக நாம் பார்த்தோம்னா நாமளே இதை எதை பண்ணலாம் இதை எதை பண்ணக்கூடாது, இதை எதுக்கு நமக்கு யோக்கியதை இருக்குது, இதை எதுக்கு சக்தி இருக்குது சக்தி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் அது தெரிய விடாது. அது தெரிய விடாத தடுக்கிறது தான் மாயை. அந்த மாயையிலேருந்து விலகி இதெல்லாம் தெரியணும் அப்படின்னாக்க வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தான் ஆத்ம குணங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுலாம் தான் ஆத்ம குணங்கள். இதுக்கெல்லாம் ஒரே வழி குரு கிருபை இருக்கிறது தான். அந்த குருங்கிறவர் அந்த கண்ணை திறக்கணும், அந்த அகக்கண்ணை திறக்கணும். திறந்தால்தான் நமக்கு இப்படி இல்லாம புரிஞ்சுக்க முடியும், இந்த குணங்கள்லாம் வரும். அதனால நாம் என்ன பண்ணுவோம், ஏதோ கபிலரே தேவஹூதிக்கு பண்ணியிருக்கார், பெரியவாளே பாஷ்யபாடம் வரத்தே சுந்தராம்பாடம் வரட்டும் தேவஹூதின்னு சொல்லியிருக்கா அப்படின்னா உடனே யார் வேணா பாஷ்யபாடம் படிக்கலாமா, யார் வேணா எதை வேணா பண்ணலாமா அப்படின்னு நமக்கு தோணிடும். அது தோணக்கூடாது. நமக்கு அப்படி ஒரு பக்குவம் வந்ததுன்னால், யோகியதை வந்ததுன்னால் நாம போய் தேடிண்டே போக வேண்டாம், கேட்க வேண்டாம், ஈஸ்வரனே நேராக அதை எடுத்துன்னு வந்துருவார். இப்போ பார்க்குறமே ரெண்டு உதாரணத்துக்கே ரெண்டு ஸ்திரீகளை பார்த்துண்டா, யாக்ஞவல்கியரோட சம்சாரங்கள் எப்படி இருந்தா அவர் உபதேசம் பண்ணினா அப்படின்னா, அவளுக்கு அந்த யோகியதை இருந்ததுங்கிறத பார்த்தர், அதனால குருவா இவர் இருந்து கொடுத்தர். இப்போ தேவஹூதிக்கு அந்த யோகியதை இருந்ததுன்னா கபிலரே வந்து அதை அனுகிரகம் பண்ணினர். சுந்தராம்பாளுக்கு அப்படி இருக்கும்னா பெரியவாளே வந்து அனுகிரகம் பண்ணினா. அது மாதிரி நமக்கு அந்த யோகியதை வந்துருத்துனா ஈஸ்வரனே அதை விட்டு வைக்க மாட்டார். பழுக்கிறதுக்கு தருணம் வந்துடுத்துனா பழுக்காத இருக்குமோ, பழுத்துருத்துனா அப்புறம் மரத்தில் ஒட்டுமோ, அதுக்குண்டான பக்குவம் வந்துடுத்துனா காலம் வந்துடுத்துனா தானே கனியிறாப்புல. நமக்கும் அந்த யோகியதை இருந்ததுன்னா ஈஸ்வர அனுகிரகம் சும்மா விடாது, நம்மளை துரத்தினான்னு வந்து நமக்கு கொடுக்கும். அதில் தான் நாம் திருடமாக நம்பிக்கை இருக்கணுமே வழிய, இது மாதிரி ஒன்று ரெண்டு அங்கங்கே நடக்கிற ஒரு நிகழ்ச்சிகளை வச்சுட்டு நாமும் அதை மாதிரி ஏதோ அவளை மாதிரி நமக்கு யோகியதை இருக்கிறாப்புலையும் அந்த பக்குவம் வந்துட்டா அப்படியும்லாம் நாம் பிரமிச்சிக்க கூடாது. அந்த பிரமையை போகணும். அதுக்கு தான் குருவிட்ட பிரார்த்தனை பண்ணும், பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும், அந்த பிரமையை போக்கி நமக்கு அனுகிரகம் பண்ண முடியுது. அப்படி இதை எதுக்கு இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சுந்தராம்பா அப்படிங்கிற அந்த அம்மா எப்பேற்பட்ட பக்தியாக இருக்கணும், பெரியவா வாக்கால் அதோ வராபார தேவஹூதி வந்துட்டா அப்படின்னு சொல்கிறா, பாஷிபாடம் நடக்கிறதே இத்தாப்பில் உட்கார சொல்கிறா அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு எப்படி பக்தி இருக்கணும், எவ்வளோ ஒரு பக்குவம் இருக்கணும், ஞான நிலையை அடைஞ்சவாளாக இருக்கணும் அப்படின்னு. நம்ம தேசத்தில் பல பேர் அது மாதிரி இருந்திருக்கா, ஸ்திரீகள்லாம் எப்படி பக்குவமாக இருந்திருக்கா, விவேகங்களாக இருந்திருக்கா, எத்தனையோ பேரை பார்க்குறமே வரிசையாக சொல்லிட்டு போகலாம். அதாவது
நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம காலத்துல நமக்கு ஒரு ஜென்ரேஷன் முன்னாலுமே அப்படி இல்லை இருந்திருக்கா. ஆவுடைய அக்கா அப்படின்னு ஒரு அம்மாவை சொல்றா. அந்த அம்மாவோட வேதாந்த பாடல்கள்லாம் பார்த்தாக்க என்ன ஒரு ஸ்திதியில உள்ளுக்குள்ள அனுபவம் இருந்ததுன்னா இப்படி வார்த்தைகளாவே வெளியில வர அளவுக்கு இருந்திருக்காவெல்லாம். இப்படி பல பேர் பார்க்கிறோம் நாம. காரைக்கால் அம்மையார், ஔவையார், இப்படி பல ஸ்திரீகளை பார்க்குறோம். அதில் ஒன்று போல இருக்கு இந்த சுந்தராம்பாங்கிற அம்மாவும். இப்பேற்பட்டவாள்லாம் இருந்தாக்க அந்த ஊர்லயே 2 வருஷம் இருக்கிறதுக்கு பெரியவாளுக்கு என்ன தடை? அப்படிதான் இருந்திருக்கா. அதுக்கு மேல இந்த 49ஆம் வருஷம் திருடமருதூர் சாத்திரி மாசம் சேர்த்தும் போது என்ன பண்ணா, இந்த வேதம் படிக்கிறத ஊக்குவிக்கணும். ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல வேதம் படிக்கிறது பரம்பரையா, வேத பரம்பரையா, தலைமுறை தலைமுறை தலைமுறையா வேதம் படிச்சு ஆகங்களை பண்ணி அனுஷ்டானம் பண்ணி அப்படி எல்லாம் அந்த பரம்பரை கூட என்ன ஆயிடுத்துன்னா, அந்த சூழ்நிலையில அந்த காலகட்டத்துல இனிமே வேதம் படிச்சா நமக்கு பொழப்புக்கு ஒண்ணும் இல்லை, சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை, ஜீவனத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்திதியும் வந்து ஃபினான்ஷியலி அவ ரொம்ப வீக்கா போய் சமுதாயத்திலும் சொசைட்டிலும் ஒரு மரியாதை இல்லாத, மட்டு மரியாதை இல்லாத, அவளை ஏதோ ஹேளனமாலாம் நினைக்கிற ஸ்திதியெல்லாம் வந்து நாஸ்திகங்கள்லாம் பரவி இன்னும் அரசியல் சூழ்நிலையெல்லாம் வேற விதமா மாறி இப்படி எல்லாமே சூழ்நிலை முழுக்கலும் இந்த வேதம் படிக்கிறத ஒரு ஊக்குவிக்கிறாப்புல இல்லை, டிஸ்கரேஜ் பண்றாப்புல, இன்னும் வேண்டான்னு அதை விட்டு விலகி போறாப்புல தான் காலகட்டம் அப்படி போயிருந்தது. அந்த ஒரு சமயத்துல இதை எதிர்நீச்சல் போட்டு அதை காப்பாத்தி இன்னைக்கு வேதம் படிச்சவாள்லாம் இருக்கா, கௌரவமா இருக்கா, சௌக்கியமா இருக்கா, அவ லைஃப்ல நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரபுவான மகானான காஞ்சி பெரியவா பண்ணினதுதான் அப்படிங்கிறத சர்வ நிச்சயமா எங்க வேணா நாம சத்தியம் பண்ணி சொல்லலாம். அவளோட கடினமான அந்த தாபம் முயற்சியினால்தான் நடந்தது. அப்படித்தான் இந்த வேதத்தை படிக்கிறத ஊக்குவிக்கணும், அந்த வேதம் படிச்சவாளுக்கு ஒரு உற்சாகம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் மனசுல வச்சுன்னு பெரியவா பல திட்டங்கள் போட்டு பல காரியங்கள் பண்ணியிருக்கா. அதுல இந்த 49ஆம் வருஷம் என்ன பண்ணா, கல்வைத்த வாரம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை சொன்னான். இந்த கல்வைத்த வாரம் அப்படின்னு ஒரு பரீட்சை, ரொம்ப டஃப்பான பரீட்சை, கடினமான பரீட்சை. இத யஜுர்வேதத்துல கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண யஜுர்வேதத்துல பெரியவா முதல்ல வச்சா. இந்த கல்வைத்த வார பரீட்சைன்னா என்ன அப்படின்னா, யார் வேணா அந்த வேதம் படிச்சவா அதுக்கு பதப்பாடம் வரைக்கும் ஆயிருக்கணும், கிரமப்பாடி கணப்பாடி யாரா இருந்தாலும் சரி அவ வந்திருக்கணும், யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜட்ஜா நல்ல வித்வான்களா 3-4 பேர் இருப்பா. அவ என்ன பண்ணுவா, இப்ப யஜுர்வேதத்துல இத்தனை காண்டம் இருக்கு அப்படின்னா, 7 காண்டம் இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அவ சோழி போட்டு பார்ப்பா. சோழி போட்டு பார்த்து ஏதாவது ஒரு 4 அப்படின்னு நம்பர் வந்ததுன்னா 4வது பிரச்சனத்துல அந்த 4வது காண்டத்துல அதுல எத்தனை பிரச்சனை இருக்கோ அதுல அத்தனை பிரச்சனத்துக்கு ஒன்னே சோடி போட்டுப்பாங்க. அதுல என்ன நம்பர் வருதோ 10வது பிரச்சனம், அதுல அப்புறம் 8வது வஞ்சாதியிலேருந்து அப்படின்னு வரணும் அப்படின்னா அதுக்கும் நம்பரை போட்டு பாக்குறது. இப்படி போட்டு பார்த்து, அதாவது ஷீட்டு குலுக்கிறாப்புல, லாட்ரி ஷீட்லாம் குலுக்கிறாப்புல குலுக்கினா என்னென்ன நம்பர் வருதோ அது 10வது காண்டம், 10வது பிரச்சனம், 10வது பஞ்சாதியிலேருந்து அப்படின்னு வரும். அது வந்தோடனே 8th ஆப்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாளோ அவள்கிட்ட இதை சொல்லுவா, 10வது காண்டத்துல 10வது பிரச்சனத்துல 10வது பஞ்சாதி அப்படின்னு சொன்னாக்க அதை ஆரம்பிச்சு, அது ஆரம்பமோ அதுலேருந்து ஆரம்பிச்சு 250 பதம் சொல்லணும். அதுதான் சொன்னேன், முதல்ல பூர்ணமா அந்த சமீதையே ஷாக்கே மூலத்தை படிக்கிறது, அதுக்கப்புறம் மூலத்தையே பதம் பதமா பிரிச்சு படிக்கிறது. அடுத்து இந்த விகிருதி பாடத்துல முதல் பதப்பாடம் தான், அந்த பதபாடம் படித்தவாளுக்கு தான் இது பதம் பதமாக பிரித்து சொல்ல முடியும். இந்த பஞ்சாதியிலேருந்து 250 பதம் சொல்லணும். 250 பதம் சொல்லினா தப்பு இல்லாத, தங்கு தடை இல்லாத சொல்லணும். அதில் வேடிக்கை என்னென்னா, 251 சொன்னாலும் தப்பு, ஃபெயில். 249 சொல்லி நிறுத்தினாலும் ஃபெயில். 250 பதம் அப்படி இன்னால் ஆரம்பிச்சத்துலேருந்து 250 பதம்னா கரெக்டாக 250 பதம் இருக்கணும். ஒன்று குறைஞ்சாலும் தப்பு, கூடினாலும் தப்பு அப்படின்னா எவ்வளோ கடினமாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லிண்டே வரத்தையே அது சில சமயம் ஒன்று கூடிடலாம் குறைஞ்சுடலாம். இப்படி பதமாக சொல்லிண்டு வரத்தையே அடுத்தது என்னங்கிறது மறந்து போனாலும் போயிடும். இப்படி பல கஷ்டங்கள்லாம் அதில் இருக்குது. இது எதுக்காகனா இப்படி மறக்கக்கூடாது, கரதலை பாடமாக இருக்கணும்.
அந்த வேதம்ங்கிறது அதுக்காக தான் பெரியவா என்னமுன்னா இந்த கல்வெட்டு வாரம்ங்கிற பரீட்சை வச்சா ரொம்ப அழகா இருக்கும். அதை போய் பார்த்தாலே த்ரில்லா இருக்கும். இப்பவும் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அதை முத முதல்ல இப்படி பண்ணினா அப்படின்னா திருடமருதூர்ல தான் பெரியவா பண்ணினா. இதுல கூட குறையாத சொல்லணும் அப்படின்லாம் சொல்றதுனால முதல் நாளைக்கு மூணு பேர் பாஸ் பண்ணினா. எத்தனையோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, வேதம் படித்தவாள் பல பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவா. இப்படி இந்த கூட்ட குறைச்சல் இல்லாத ஒழுங்காக சொல்லி நிறுத்தணும் அப்படின்னா, தங்கு தடை இல்லாத சொல்லி நிறுத்தணும்னா, அவள் அப்படி சொன்னவா தான் பாஸ் பண்ணினான்னு அர்த்தம். அதில் முதல் நாளைக்கு பரீட்சையில் மூணு பேர் பாஸ் பண்ணினான். நிறையா பேர் கலந்துனா அதில் மூணு பேர் தான் பாஸ் பண்ணினான். இதை முதல் நாளைக்கு பார்த்தோன்னே மற்ற வாழ்க்கெல்லாம் உற்சாகம் வந்துடுத்தோம். அடுத்தது மறுநாளைக்கு ஆறு பேர் பாஸ் பண்ணினான். இப்படி அந்த லிஸ்ட்டு போகிறது. இந்த முதல் நாள் மூணு பேர் பாஸ் பண்ணினோன்னே அவளுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, என்ன பண்ணினா பெரியவா ஸ்வர்ணம் கொடுக்கணும் அப்படின்னு. இருக்கிறதுலே உயர்ந்த சன்மானம் வேதவத்துக்களுக்கு பவுன் அப்படின்னால ஸ்வர்ணம் சம்பாவனை பண்ணும் அப்படின்ட்டு அந்த மூணு பேருக்கும் மூணே இறக்கியா பவுன் மூணே இறக்கியா பவுன் அப்படின்னு கொடுத்தா. அதாவது மூணே இறக்கியா பவுன் அப்படின்னா இன்றைய காலகணக்கில் பார்த்தா 25 கிராம். மூணு பேருக்கு 75 கிராம் சம்பாவனை பண்ணினா. மறுநாளைக்கு ஆறு பேர் பாஸ் பண்ணானும் உடனே பெரியவாளுக்கு என்ன பண்ணா, அவள் உற்சாகமாக வந்து எல்லாரும் சேர்றா. முதல் நாளைக்கு 20-30 பேர் வந்து கலந்துண்டா, அதில் மூணு பேர் பாஸ் பண்ணான்னா அடுத்த நாளைக்கு உடனே 50-60 பேர் வந்து கலந்துக்கிறா, அதில் ஆறு பேர் பாஸ் பண்ணுறா அப்படின்னா நாளுக்கு நாள் பார்ட்டிசிபேட் பண்ணுறவாளும் ஜாஸ்தியாரா, அதில் வின் பண்ணுறவாளும் ஜாஸ்தியாரா. அதனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுனால மறுநாளைக்கு என்ன பண்ணால் கல்வைத்த வாரம் அப்படின்னு வச்சுருக்கிறதுனால கல்லழைச்ச மோதிரம் ப்ரெசன்ட் பண்ணணும். நல்ல நவரத்தனம் மாணிக்கங்கள்லாம் இழைச்சு மோதிரம் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாலோ அத்தனை பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை பெரிவா ஆசைப்பட மோதிரம் வேணும் அப்படின்னா. நாளைக்கு கார்த்தால மோதிரம் வேணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணுறது, உடனே என்னமுன்னா கூட இருந்த பக்தாள்லாம் பார்த்தவாள்லாம் அவாவா கையில் போட்டு இந்த மோதிரத்தெல்லாம் கட்டி போட ஆரம்பிச்சிட்டா. முன்னமே சொன்னேன் பெரியவாளுக்கு காமாட்சி கோவிலில் தங்க விமானம் வேணும் அப்படின்னா அவாவா உடனே நகையெல்லாம் கட்டி கொடுத்தா அப்படின்னு. அது மாதிரி இங்கே எல்லாரும் மோதிரத்தை கட்டி போயிட்டா. கிட்டத்தட்ட 25 மோதிரம் வந்து சேர்ந்து கொடுத்தோம். உட்காந்துன்ற இடத்துல அனௌன்ஸ் பண்ணினோடனே 25 மோதிரம் வந்து விழுந்து கொடுத்தோம். ஆனால் பெரியவா என்ன பண்ணா, எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காலும் அந்த ஆறு பேருக்கு மட்டும் ஆறு மோதிரத்தை எடுத்துன்னு மீதி எல்லாத்தையும் 19 மோதிரத்தையும் அவள்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டா. அதுதான் பெரியவாளோட நேர்மைங்கிறது. சரி வந்திருக்கு மீதி என்னைக்கானு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்க மாட்டான். அப்பப்போ வருதான் அப்பப்போ செலவழிக்கணும் அப்படி ஒரு பட்டகட்டையாக ஞானியாக இருந்தா. அந்த ஆறு பேருக்கு யாரோ பாக்கியசாலிகள், யாரோட ஆறு மோதிரம் போச்சு அவள்லாம் பரம பாக்கியசாலிகள். மீதி எல்லாருக்கும் சந்தோஷம். அதாவது மேற்கொண்டு மேற்கொண்டு உற்சாகம் வரும். நம்ம கொண்டு போனோம் நம்மளோட மோதிரம் இந்த காணிக்கையாக போனோம், நம்மளோட மோதிரம் காணிக்கையாக போனோம். இப்படி இந்த கல்வெச்ச வாரத்துக்கு மோதிரம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தா. அப்படி இருக்கிறதே கர்பாதிரி சுவாமிஜி அப்படின்னு ஒரு மகான் வடதேசத்திலேருந்து அவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டார். அதாவது அப்போது அரசாங்கத்தில் ஹிந்து கோடு அப்படின்னு ஒன்று கொண்டு வரத்துக்கு ஏற்பாடாயிருந்தது. அதில் உள்ள சாதகபாதங்களை வச்சுட்டு அதுக்காக ஆதரவு திரட்டுறதுக்காக, அதை எதிர்க்கிறதுக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக இந்த கர்பாதிரி சுவாமிஜி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணின்றார். இப்படி பல பேர் வந்து பல காரணங்களுக்காக தரிசனம் பண்ணுறதே பெரியவாளோட யாத்திரை தொடர்றது.